எக்ஸாம்பிள் 6.3 இப்போ பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பை வெக்டர் மெத்தட் ப்ரூவ் தட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ இது எக்ஸாம்பிள் 6.3 இருக்கும். தென் எக்ஸாம்பிள் 6.5 சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது எக்ஸாம்பிள் 6.5. அடுத்து எக்ஸைஸ் 6.1 9th ஒன் வெக்டர் மெத்தட் ப்ரூவ் தட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்புறம் பார்த்தா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அடுத்து 10th ஒன் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது முன்னாடி பார்த்தது சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டோட்டலாக நம்ம 11th பார்த்த ஒரு 4 ஃபார்மா இருக்கும். அந்த 4 ஃபார்மா இங்கே வந்துடும்ப்பா. ஓகேவா? 4 ஃபார்மாஸுக்கும் காஸ் ரெண்டு ஒரே மாதிரி செய்வோம், சைன் ரெண்டு ஒரு மாதிரி செய்வோம் நம்ம. ஓகேவா? ஸோ செய்கிற ஒர்க்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதாவது காஸ் ரெண்டு ஒரே மாதிரி ஒரே மாதிரில வந்துடும், டாட் ப்ராடக்ட் வந்துடும், சைன் ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்டில் வரும். பட் ஒர்க்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. ஓன்னு ஒரு பாயிண்ட் சூஸ், ஏ ஓஎஸ் ஆர்ஜின், ஏன்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, பின்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆங்கிள் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிலேருந்து எடுக்கிறீங்க, ஆங்கிள் பீட்டா ஒய் ஆக்சிலேருந்து எடுக்கிறீங்க. ஏன் சார் நீங்கள் ஆங்கிள் பீட்டாவை ஃபஸ்ட் கோன் எடுத்துருக்கோம், ஏன் ஃபோர்த் கோன் எடுத்துருக்கீங்கன்னா, எல்லாமே இந்த காரணத்துக்காண்டி தான். ஏன்னா இங்கே வந்து ஆங்கிள் வந்து நமக்கு கொஸ்டின் ஆக்சுவலாக என்னென்னா, கொஸ்டின் வந்து இங்கே எழுதுகிறேன் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா இதுதான், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. அப்போ வந்து எனக்கு இங்கே ஆங்கிள் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது, அதனால தான் மேலே ஆல்ஃபா ஆங்கிள் கீழே பீட் ஆங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இதே இது நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சம் வந்து இங்கே எடுத்திருப்பேன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா இங்கே வந்து கொஸ்டின் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ஆங்கிள்லேருந்து பீட்டா ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போக பேலன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு இந்த டயக்ராம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ரன்ல இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரன் ஒன்று ஃபோர்த் குவாட்ரன்ல இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, ரைட். இப்போ என்ன டிபெண்ட் பாருங்கள், டேக் ஓ அஸ் ஆர்ஜின், ஓ ஆர்ஜின் எடுத்துட்டேன். ஏபிபி த பாயிண்ட் மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். இதே பாயிண்ட்ஸ் தான் அப்படியே அடுத்த 4 ஹெட்டிங் இருக்கும். நம்ம ஃபோர் சம்ஸ் பார்க்க போகிறோம். காஸில் 2 பாருங்கள், காஸில் 2, அடுத்து சைனில் 2 வரும். இதே இதில் எல்லாமே அந்த எழுத மாட்டேன் எதுவுமே. அந்த நான் இப்போ முன்னாடி கொடுத்ததை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால தான் நான் இப்போ எழுதலை இங்கே பாருங்கள், புரியுதா? சரி. ஸோ ஏ கமா பிபி த பாயிண்ட் மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சூஸ் ஏ பாயிண்ட் வித் ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, சூஸ் அ பாயிண்ட் ஏ மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் சூஸ் அ பாயிண்ட் பி மேக்ஸ் ஆங்கிள் பீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். தென் மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு 1, ஓர் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 1. இதோட லென்த்து 1 இருக்கமாக எடுத்துக்கோங்க, 1 சென்டிமீட்டரோ 1 கிலோமீட்டரோ 1 மீட்டரோ 1 ஓகேவா? ஆக்சுவலாக 1 இருக்கணும் இதோட லென்த்து, இதோட லென்த்து 1 இருக்கமாக எடுத்துக்கோங்க. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஓஏ ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் ஓபி ஈக்குவல் டு 1. ஓகே, ரைட். தென் அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், ட்ரா ஏஎல் அண்டு பிஎம் பெர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏஎல் ஏ டு எல்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், பி டு எம்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். எதுக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பெர்பண்டிகுலரா. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பண்டிகுலரா ஏலேருந்து எல்லுக்கு ஒரு ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஆ ஓகே, அடுத்து பிலேருந்து எம்முக்கு ஒரு ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? பிலேருந்து எம்முக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன்னா, ரஃபாக இங்கே ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஓ டு ஏ. ஓகே, தென் ஓ டு பி. ஓகே, ஓ டு பி, இது பி, இது ஓ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பர்பன் லைன், இங்கே ஒரு பர்பன் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்றேன். புரியுதா? இதான் செஞ்சுருக்கேன். இது வந்து எல், இது வந்து எம். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஏ இஸ் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா, பி இஸ் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. இந்த இடம் உங்களுக்கு கிளியராக கிடைக்காது, நான் இங்கே ரஃபாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இங்கே டயராம் ட்ரா பண்ணியாச்சா? ஓகே, இது வந்து இப்போ இதை நான் இங்கே எழுதுறேன், இதுதான் ட்ரையாங்கிள். ஓகே, ஓஏஎல், இதில் ஆல்ஃபா ஆங்கிள் இது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதோட வேல்யூ வந்து 1. ஓகே, இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, செக் பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபான்றது ஓஎல் டிவைடர் பை 1, கரெக்டா? ஓஎல் டிவைடர் பை 1. ஓகேவா? அப்போ தென் ஓஎல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபாவா? எப்படி சார் ஓஎல் பை 1 இல்லைங்க, அட்ஜஸ்டன் பை ஹைபோடினியஸ். ஹைபோடினியஸ் லென்த் வந்து 1. நான் இப்போ வெக்டார் ஃபார்முலா எழுதல, எல்லாமே ஸ்கேலார் ஃபார்ம் எழுதிருக்கேன். அப்போ ஓஎல் லென்த்து காஸ் ஆல்ஃபா. புரியுதா? அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆப்போசிட் பை ஹைபோடினியஸ். ஆப்போசிட் என்ன? எல்ஏ.
So L L A by 1. Okay. So L A equal to sin alpha. So L A length sin alpha. அப்ப யோசிங்க இது காஸ் ஆல்ஃபா இது சைன் ஆல்ஃபா அப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் காஸ் ஆல்ஃபா காஸ் சைன் ஆல்ஃபா இதே மாதிரி இது காஸ் பீட்டா இது சைன் பீட்டா வரும் ஸோ காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா ஆனால் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் இது எந்த குவாட்ரன் ஃபோர்த் குவாட்ரன் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் ஒய் நெகட்டிவாக இருக்கும் அதனால் மைனஸ் சைன் பீட்டா புரியுதா ஓகே ஸோ ரொம்ப முக்கியம் இந்த மைனஸ் இருக்கிறனால தான் டோட்டலாக செம்மே வேறு மாதிரி வரும் மைனஸ் பண்ணி நீங்கள் போல மிஸ்டேக் ஆகிடும் பார்த்துக்கோங்க அப்போ ஓஎல்ன்றது காஸ் ஆல்ஃபா இது வந்து சைன் ஆல்ஃபா அப்போ காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா இது வந்து காஸ் பீட்டா இது சைன் பீட்டா ஸோ காஸ் பீட்டாக்கா மைனஸ் சைன் பீட்டா ஓகேவா ரைட் இப்போ இந்த பாயிண்ட் ஓகேவா தெர்ஃபோர் ஏ இஸ் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா பி இஸ் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா ஓகே இப்போ ஓஏ வெக்டார் இப்போ என்ன எழுதுறேன்னா எனக்கு இப்போ ஓஏ வெக்டார் வெக்டார் ஃபார்ம் வரேன் இப்போ தான் வெக்டார் மாற்றுறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்கேலரில் பார்த்தோம் இப்போ ஓஏ வெக்டார்னா இதோட ஆன்சர் எனக்கு தெரியாது அப்போ என்ன எழுதுவேன் இந்த வெக்டார் ப்ளஸ் இந்த வெக்டார் அப்போ ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் கரெக்டாக ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் அப்போ இங்கே இருக்காதான் ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் காஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் எப்படி சார் இருந்துச்சு ஒன்றும் இல்லை இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம் காஸ் ஆல்ஃபா இதோட லென்த் சைன் ஆல்ஃபா அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் ஏன் சார் எக்ஸ்ட்ரா ஐ வெக்டார் ஜே வெக்டார் வச்சுக்கிறீங்க திருப்பி சொல்கிறேன் ஒரு கிராஃப் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறவே பார்த்தோம் நம்ம ஒன்றும் இல்லை இப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் உங்கள்கிட்ட ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார் அப்படின்னா ஓகேவா எக்ஸில் லென்த்து 2 ஒயில் லென்த்து 3 இசில் லென்த்து 7 இங்கே வந்துடும் இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும் ஓகே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ இப்படி ஒரு லைன் தான் வந்து அதாவது 3D வச்சுக்கோங்க ஓகேவா ஆக்சுவலாக அந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே இருக்குன்ற மேலே இருக்கும் ஓகேவா இப்படி இருக்கும் ஓகேவா இதை கனெக்ட் பண்ணுங்கன்றேன் இதை கனெக்ட் பண்ணால் தான் இந்த லைன் தான் வந்து இப்படி இருக்கும் ஆக்சுவலாக நடுவில் இப்படி இருக்கும் ஓகே இதான் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார் ஸோ எக்ஸில் இருக்க லென்த்தில் ஐ வெக்டார் சேரும் ஒயில் ஜே சேரும் இசடில் கே சேரும் ஏன்னா இதெல்லாம் வந்து யூனிட் வெக்டார்ஸ் இதான் இதோட சேர்த்தா நம்ம சொல்லுவோம் நம்ம வெக்டார் ஃபார்மாக மொட்டையாக 2, 3, 7 இதெல்லாம் ஸ்கேலர்ஸ் ஓகே ஸ்கேலோட வெக்டார் ஃபார்ம் மாற்றணும் அதனால தான் இது வந்து இப்போ நமக்கு அங்கே காஸ் ஆல்ஃபாவாக இருக்குது இது சைன் ஆல்ஃபாவாக இருக்குது கே வெக்டரே அங்கே இல்லை ஸோ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் அதான் அங்கே இருக்குது புரியுதா காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் அதேமாதிரி ஓபி வெக்டார் வந்து காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா இருந்துச்சு அதனால் காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார் ஓகேவா ரைட் இப்போ இவ்வளோ தான்ப்பா இந்த கண்டென்ட் வரைக்கும் 4 சம்ஸ்லையும் நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக 4 சம்மும் இதே மாதிரி இருக்கும் எது இது மட்டும் தான் மாறும் மைனஸ் சைன் பீட்டாக்கு ப்ளஸ் சைன் பீட்டான்னு வரலாம் ஓகே வேறு எதுவும் செஞ்சாகாது இங்கேயும் தப்பளிக்க மாதிரி காஸ் பீட்டாக்கமாக மைனஸ் சைன் பீட்டா அந்த இடத்துல ஓகே இதே இது காஸ் பீட்டாக்கமாக ப்ளஸ் சைன் பீட்டான்னு வரலாம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன் மெயினாக வேறு எதுவும் இருக்காது இப்போ நான் வரேன் இங்கே ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் அப்போ ஓஏ வெக்டார் ஆன்சர் தான் இருக்குது டாட் ஓபி வெக்டார் இது அப்போ இது இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் அவங்கள்ட்ட எதை பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k ஓகேவா டாட் 7i மைனஸ் 3j ப்ளஸ் 9k இது டாட் ப்ராடக்ட் பண்ணால் எப்படி சொன்னால் ஆக்சுவலாக இந்த 2i வந்து மூணுலேயுமே டாட் ப்ராடக்ட் ஆகும் பட் ஐ டாட் ஐ தான் 1 கரெக்டாக ஐ டாட் ஐ வந்து 1 ஐ டாட் ஜே என்ன 0 டிஃப்ரெண்ட் லெட்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 பார்த்தோமா இந்த ஃபார்மாஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலாம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஃபார்மா கண்டிப்பாக தெரியணும் ஓகேவா டாட் ப்ராடக்டில் சேம் லெட்டர் பண்ணால் 1 டிஃப்ரெண்ட் லெட்டர் பண்ணால் 0 கிராஸில் சேம் லெட்டர் பண்ணால் தான் 0 வெக்டார் பேலன்ஸை பண்ணால் வேற மாதிரி இந்த மாதிரி வரும் ஐ கிராஸ் ஜேனா கே ஸோ இது இப்போ தான் நான் அந்த ஃபார்மாக்குள்ள ஒவ்வொன்றா கொண்டு வரேன் உள்ள ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 சேம் லெட்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 டிஃப்ரெண்ட் பண்ணால் 0 அப்போ அதனால் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட இப்போ இதையும் இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஐ பண்ணால் 1 வந்துடும் ஐ டாட் ஜே 0 ஆயிரும் ஐ டாட் கே 0 ஆயிரும் அப்போ நான் 2 வச்சு இதுவும் செய்ய தேவையில்ல இதுவும் செய்ய தேவையில்ல அப்போ 2i வச்சு 7i மட்டும் செஞ்சால் போதும் அப்போ 2 7s are 14 ஐ டாட் ஐ 1 கரெக்டாக அதேமாதிரி 3j வச்சு ஜே மட்டும் பண்ணால் போதும் அப்போ 3 × -3 9 கொடுத்து 4 × 9 36 அதாவது என்ன செய்கிறேன்னா ஐஐ ஜேஜே கேகே இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் ஓகே பேலன்ஸ் வந்து எல்லாமே 0 வரணும் அதை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓகேவா இதில் காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் டாட் காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார் இருக்குது ஸோ ஐட்டம் தான் பார்க்குறீங்க அப்போ ஐட்டம் பார்க்குறப்ப காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் சைன் காஸ் பீட்டா ஐ வெக்டார் இருக்குது ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இதுதான் வரும் ஈக்குவேஷன் 1 ஓகே இது ஓஏ டாட் ஓபி ஆன்சர் தென் பை டெஃபினேஷன் ஓஏ டாட் ஓபி அகெயின் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா
டாட் ப்ராடக்ட்டை ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் ஃபார்மா வச்சு சொல்கிறப்ப உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, டாட் ப்ராடக்ட்டை ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொன்னேன். டாட் ப்ராடக்ட் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கோம். ஐஐயும் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஃபார்மா மெத்தட். அப்போ மாலஸ் ஏ மாலஸ் பி காசிட்டா சொல்லலாமா? ஏ டாட் பியை மாலஸ் ஏ மாலஸ் பி காசிட்டா சொல்லலாம். இன்னொன்று ஏ டாட் பியை ஐஐ ஜேஜே கேகேன்னு பண்ணலாம். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன். இப்போ அதுபடி செய்கிறப்ப ஓஏ டாட் ஓபியை டாட் ப்ராடக்ட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் ஏ மைனஸ் வந்து நான் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதே மாதிரி இங்கே செய்கிறப்ப மாலஸ் ஓஏ மாலஸ் ஓபி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஏன்னா இது வந்து டெஃபினேஷன் படி மாலஸ் ஏ மாலஸ் பி காஸ் தீட்டா. இப்போ மாலஸ் ஓஏ மாலஸ் ஓபி காஸ் தீட்டான்றது தீட்டா வந்து ஓஏக்கும் ஓபிக்கும் இன்பிட்டுன் ஆங்கிள். ஓஏக்கும் இதுதான் ஓஏ வெக்டார், இது ஓபி வெக்டார். இடையில என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம டயக்ராமே ட்ரா பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ மாலஸ் ஆஃப் ஓஏலேருந்து ஒன்று, மாலஸ் ஆஃப் ஓபிலேருந்து ஒன்று. ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இது ஓஏ டாட் ஓபி, இதுவும் ஓஏ டாட் ஓபி. ஸோ பை டெஃபினிஷன் போத் ஆர் ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல், ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆல்சோ ஈக்குவல். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ் சேம் திங் தான். இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா இது நம்ம ட்ரிகனோமெட்ரியிலே தெரியும். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும் காசை பொறுத்த வரைக்கும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை தான் பார்க்குறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டான் இருக்கா? அப்போ ரெண்டுமே ஒரே குவாட்ரன்ட் இருக்கணும். அப்போ சூஸ் ஏ பாயிண்ட், ஓகே, மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா வித் எக்ஸசஸ், சூஸ் பி பாயிண்ட், மேக்ஸ் ஆங்கிள் பீட்டா வித் ஒய் ஆக்சஸ். ஓகே, சேம் அதே தான். ஆனால் என்ன, இப்போ இதில் வந்து டயரம் நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப இப்படி ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதாவது ஏ ஆல்ஃபாலேருந்து அதிகமாகவும் பீட்டாலேருந்து அதை விட கம்மியாகவும். ஓகே, இதான் சூஸ் பண்ணுறோம். இப்போ சேம் அதே ஒர்க்கு தான். அப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளாக யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டேக் ஓஸ் ஆர்ஜின், செகண்ட் பாயிண்ட் சூஸ் பாயிண்ட் ஏ அண்ட் பி, மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அந்த ட்ரா ஏ பெர்பெண்டிகுலர் லைன் ஏஎல் அண்ட் பிஎம் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். தென் ஏ இஸ் அ பாயிண்ட் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா, பி இஸ் அ பாயிண்ட் காஸ் பீட்டா கமா ப்ளஸ் சைன் பீட்டா நாட் மைனஸ் சைன் பீட்டா, பிகாஸ் இந்த ஃபஸ்ட் குவாட்ரன் ஒய் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா கமா ப்ளஸ் சைன் பீட்டா. ஓகே, தென் ஓஎல் வெக்டர் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார், திஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். ஓபி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா வெக்டார் ப்ளஸ் சைன் பிஜி வெக்டார். எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அங்கே இருக்க கண்டென்ட் தான் அப்படியே இங்கே இருக்கும். பட் இது மட்டும் தான் மாறுதுன்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் தான் சேம், அடுத்தது அதே தான். அப்போ இதே மாதிரி டாட் ப்ராடக்ட்டை டூ வேஸில் பண்ணுறோம். ஓஏ டாட் ஓபி பண்ணுறோம், ஓஏ டாட் ஓபி பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஓஏ டாட் ஓபி ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ ஐஏ பண்ணுவோம், ஜேஜே பண்ணுவோம். அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இங்கே டெஃபினேஷன் மாலஸ் ஆஃப் ஓஏ மாலஸ் ஓபி காஸ் தீட்டா வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, பிகாஸ் ஆல்ஃபா ஆங்கிள் இது ஓஏ, ஓபின்றது இங்கே இருக்குது. ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்க போர்ஷன் தான் பார்க்குறோம். ஓகே, ஏன்னா ஓஏன்ற லைனுக்கும் ஓபின்ற லைனுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் இருக்குது. ஓகே, அங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருந்துச்சு. ஸோ அதனால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ தென் இது ஒன் ஒன் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஓஏ டாட் ஓபி லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஓஏ டாட் ஓபி லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ போத் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல், தெர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான், புரியுதா? ஓகே, இதே தான். இப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பார்க்க போகிறோம். அதே கண்டென்ட் அப்படியே இருக்கும், லைட்டாக இது மட்டும் தான் மாறும். ஓகே, அப்புறமா